பெப்பர் அண்ட் சால்ட் தமிழ் சொந்தங்களே, நான் உங்கள் இன்பா. ஒவ்வொரு நாடுகளிலும் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விடயங்களை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது சில விடயங்கள் நமக்கு அதிர்ச்சியான விடயங்களாக இருக்கின்றன, சில விடயங்கள் நாம் எதிர்பார்த்த விடயங்களாக இருக்கிறதென. இந்த விடயங்கள் நடைபெறும், இந்த விடயங்கள் நடைபெறாது என்கின்றது நாம் கணித்தபடியே நடந்து கொண்டு இருக்கின்றன. இது சராசரியாக எல்லாருடைய நோக்கத்தின்படியே இது செயல்பட்டு கொண்டு இருக்கின்றன. இந்த சூழலில் தான் இப்பொழுது உலக நாட்டில் நகர்ந்து கொண்டிருக்கின்ற பல நகர்வுகள் சில ஐயங்களையும் சில ஐயப்பாடுகளையும் எழுப்பிக் கொண்டிருக்கிறது. அந்த ஐயப்பாடுகளின் முடிவு எதை நோக்கி பயணிக்க இருக்கின்றது? தற்போது இருக்கக்கூடிய இலங்கை இந்த கட்டமைப்புக்குள் வந்து சிக்கிக்கொள்ளுமா? ஈழத்தமிழர்களுக்கான விடிவு எழுதப்படுமா? அல்லது இதற்கான களத்தை இந்த உலக அரசியல் அல்லது ஒவ்வொரு நாடுகள் ஏற்படுத்தி இருக்கின்ற மாற்றங்கள் செய்யுமா? அல்லது எப்பொழுதும் போலவே ஈழத்தமிழருடைய அந்த விடயங்கள் பேசுபடு பொருளாக நின்று விடுமா என்கின்ற கேள்வி கணைகள் எல்லாம் நம் மனதில் இருக்கத்தான் செய்கின்றன. அந்த கேள்வி கணைகளோடு இந்த காணொலியில் நாம் பயணிப்பது சிறப்பு சேர்க்கும் என்று நான் நம்புகின்றேன். டென்மார்க்கை பொறுத்த மட்டில் இப்பொழுது ஒரு பெரிய திட்டத்தை அவர்கள் கையில் எடுத்திருக்கின்றார்கள். அந்த திட்டம் ஒரு சதுர மைல் அளவிற்கு கடல் பரப்பை தங்களுடைய ஒரு தீவாக அதை உருவாக்கி சுமார் 35,000 பேர் தங்கக்கூடிய ஒரு செயற்கை தீவை அவர்கள் உருவாக்குவதற்கான ஒரு களத்திலே இறங்கி இருக்கிறார்கள். இதற்கு லினைட் டே ஹோம் என்ற பெயர் வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த செயற்கை தீவு இப்பொழுது டென்மார்க் ஆரம்பித்து வைத்திருக்கிறது. இதுபோன்ற பல செயற்கை தீவுகளை கடலில் உருவாக்குவதற்கு ஒவ்வொரு நாடுகளும் போட்டி போட்டு கொண்டு இருக்கின்றன. இதற்கு முன்பு சீனா இதுபோன்ற செயற்கை தீவை உருவாக்கி இருக்கிறது. இப்பொழுது கூட இலங்கையில் அதாவது உருவாக்கி இருக்கக்கூடிய அந்த கொழும்பு நகரம் கூட பாதி கடலிலும் பாதி தரையிலும் இருக்கக்கூடிய வழியில்தான் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஏறக்குறைய இதுவும் ஒரு தீவாகத்தான் பார்க்கப்படுகிறது. இப்படி உலக நாடுகள் இப்பொழுது மண்களை ஆக்கிரமித்து விட்டு இப்பொழுது கடலை ஆக்கிரமிக்க தொடங்கிவிட்டன. இதனால் சுற்றுப்புற சூழல் மிகப்பெரிய பாதிப்பை சந்திக்கும் என்று அதன் ஆய்வாளர்கள் சொல்லிக் கொண்டு இருந்தாலும் உலக நாடுகள் அதை கேட்பதற்கான களத்தில் இல்லை. தற்போது ரஷ்யா ஒரு விடயத்திலிருந்து வெளியே வந்திருக்கிறது. அது என்னவென்றால், ஒரு நாடு என்னென்ன ஆயுதங்களை தயாரிக்கிறது என்று பார்ப்பதற்கு ஒரு 35 நாடுகள் கொண்ட ஒரு குழு வைத்திருக்கிறார்கள். இந்த குழு சென்று பார்ப்பதற்கான அனுமதி வழங்கப்படுகிறது. கடந்த வருடம் அமெரிக்கா அந்த குழுவில் இருந்து வெளியேறிவிட்ட நிலையில் இந்த வருடம் ரஷ்யாவும் அந்த குழுவில் இருந்து வெளியேறி இருக்கிறது. இப்பொழுது ரஷ்யா என்ன தயாரிக்கிறது என்பதை எந்த நாட்டைச் சேர்ந்தவர்களும் சென்று பார்க்க முடியாத அளவிற்கு அது திரை போடப்பட்டிருக்கிறது. இதைத்தான் அமெரிக்காவும் எடுத்திருக்கிறது. இப்படி உலகத்தின் ஒவ்வொரு நாடுகளும் ஒவ்வொரு கோணத்தை நோக்கி பயணித்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையில்தான் நாம் ஈழத்தமிழர்களுடைய விடயங்களை குறித்தும் ஈழத்தமிழர்களுடைய அடுத்த நகர்வுகள் எதை குறித்து செல்லும் என்றும் நாம் பல காணொலிகளில் தெளிவாக சொல்லிக் கொண்டு இருக்கின்றோம். இந்த காணொலியிலும் ஏறக்குறைய அதை குறித்த ஒரு தகவலைத்தான் நான் உங்கள் முன்னால் வைப்பதற்கு இருக்கின்றேன். பெரும்பாலான விடயங்களை நாம் குறித்து பேசுகின்ற பொழுது இந்தியாவின் ஒவ்வொரு நகர்வுகளையும் அதிலே மையப்படுத்தி நாம் பேசிக்கொண்டு இருந்தோம். காரணம், இந்தியாவின் நகர்வுகளை நாம் மையப்படுத்துகின்ற பொழுது இந்தியாவிற்கு ஆதரவாக பேசுகிறோம் என்கின்ற ஒரு மாயத் தோற்றத்தை நண்பர்கள் உருவாக்கி கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இந்தியாவிற்காக நாங்கள் பேசுகிறோம் என்பதை விட இந்தியாவின் ஆதரவு இருந்தால்தான் ஈழத்தமிழர்களுடைய விடிவு எழுதப்படும் என்பதுதான் அரசியல் சட்டங்களும் அரசியல் நுணுக்கங்களை அறிந்தவர்களும் பேசுகின்ற ஒரு களமாக இருக்கிறது. அதனால்தான் பெரும்பாலான விடயங்களில் இலங்கையை சார்ந்தவர்கள் இந்தியாவை பகைக்க முடியாத அளவிற்கு அவர்கள் ஏதாவது ஒரு கோணத்தில் இந்தியாவை சமாதானப்படுத்துவதற்கான முயற்சியில் இறங்கிக் கொண்டு இருக்கிறார்கள். தற்போது கூட இலங்கையின் தூதராக இந்தியாவில் இருக்கக்கூடியவர், அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய முதலீட்டாளர்கள் இலங்கையில் வந்து முதலீடுகளை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கின்றார். காரணம், இந்தியா ஒட்டுமொத்தமாக இலங்கையை புறக்கணிக்க தொடங்கிவிட்டது என்பதை இலங்கை உணர்ந்திருக்கிறது. ஏன் இந்தியா இலங்கையை புறக்கணிக்க ஆரம்பித்தது? அது சீனாவிற்கு கொடுக்கப்பட்ட முன்னுரிமை தான் காரணமா, அல்லது வேறு ஏதாவது விடயங்கள் காரணமா என்கின்ற கேள்வி கிணைகள் பரவலாக எல்லார் மனதிலுமே எழும்பிக் கொண்டு இருக்கின்றன. இந்த விடயத்தில் நாம் சில தகவல்களையும் சில கருத்துகளையும் நாம் பார்க்க வேண்டி இருக்கிறது. அதாவது, இலங்கையிலும் நேபாளத்திலும் பாரதிய ஜனதா கட்சியின் கிளை தொடங்கப்படும் என்று அமித்ஷா சொன்னதாக ஒரு தகவல் அப்பொழுது கசிந்தது. அந்த தகவல் கசிந்து சில நாட்களிலே
இலங்கையிலே பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த ஒரு கிளை தொடங்கப்பட்டது. ஆனால் அந்த கிளை பொதுநல தொண்டிற்காக இந்த கிளை தொடங்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தியை முன்னெடுத்து வைத்தார்கள். ஆனாலும் அரசியல் விமர்சகர்கள் அதனை உன்னிப்பாகத்தான் கவனித்து கொண்டு பேசினார்கள். இது பாரதிய ஜனதா கட்சி எடுத்திருக்கின்ற ஒரு நகர்வாக கூட இருக்கலாம் என்று சொல்லப்பட்டது. அதுபோல மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கின்ற அந்த ஆட்சியாளர்களுடன் நெருக்கமாக இருக்கக்கூடியவர்கள் தமிழ்நாட்டில் பெரும்பாலானோர் இருக்கிறார்கள், முக்கிய தலைவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். இவர்களுடன் ஐயா விக்னேஸ்வரன் அவர்கள் போன்றவர்கள் இலங்கையில் நடக்கக்கூடிய விடயங்களை பல கருத்தரங்களிலும் பல கருத்தாய்வுகளும் பயின்றிருக்கின்றார்கள். அப்பொழுது 13வது சட்ட திருத்தத்தை குறித்து அவர்கள் தெளிவாக தெரிந்து கேட்டு அதற்கு என்னென்ன நகர்வுகளை செய்ய வேண்டும் என்கின்ற களத்திலே அவர்கள் இறங்க தொடங்கிய பொழுதுதான் இலங்கை தன்னுடைய நகர்வாக சீனாவை நோக்கி நகர்ந்து கொண்டு இருந்தது. எனவே இந்தியா அந்த விடயத்தில் சற்று அமைதி காத்து இலங்கையின் அடுத்த நகர்வை பார்த்து விட்டு நாம் செல்லலாம் என்கின்ற நிலைப்பாட்டில் இந்தியா பயணிக்கின்ற பொழுதுதான் இலங்கை ஒட்டுமொத்தமாக சீனாவோடு ஐக்கியமாகிவிட்டது அல்லது அடைக்கலமாகிவிட்டது. தற்போது இலங்கைக்கும் இந்தியாவிற்கும் ஒரு பெரிய முறுக்களும் பெரிய கோபமும் பயணித்து கொண்டிருக்கு என்று சொல்லப்படுகிறது. இது உண்மையா உண்மை இல்லையா என்கின்ற விடயத்தை விவரம் அறிந்தவர்களுக்கு தெரியும். பல விடயங்களுக்கு இலங்கையில் ஒத்துழைப்பு கொடுக்க கூடாது என்கின்ற விடயத்தை தெளிவாக இந்தியா எடுத்திருக்கின்றது. அதன் ஒரு நகர்வுதான் கடற்பகுதி, அதாவது கடல் பகுதிகளை பாதுகாத்து கொண்டிருக்கின்ற இந்தியாவின் கடற்படைகளுக்கு இந்திய அரசாங்கத்திடம் தகவல்கள் போயிருக்கின்றன. அந்த தகவல்களின் அடிப்படையில் எல்லை பகுதிகளை நீங்கள் கவனமாக, அதாவது இலங்கை எல்லை பகுதிகளை மிக பாதுகாப்பாக நீங்கள் பாதுகாக்க வேண்டும், அதுபோல வேறு எந்த நாட்டிலிருந்து இலங்கைக்கு எந்த அச்சுறுத்தல் வந்தாலும் நீங்கள் கண்டுகொள்ளாதீர்கள் என்கின்ற தகவலை உறுதிப்படுத்தி இந்தியா அனுப்பியிருக்கிறது என்ற செய்தியும் சொல்லப்படுகிறது. அதுபோல இப்பொழுது நகர்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு நகர்வுகளின் அடிப்படையை வைத்து பார்க்கின்ற பொழுது இந்தியா தன்னுடைய அடுத்த நகர்வை நோக்கி முன்னேற தொடங்கி இருக்கிறது என்ற தகவல்கள் முன்வைக்கப்படுகிறது. அந்த தகவல்களின் அடிப்படையை பார்த்து பார்க்கின்ற பொழுது இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் ஒரு பெரிய நெருக்கம் இல்லாத ஒரு சூழல்தான் உருவாகும் என்று சொல்லப்படுகிறது. இனி இந்த விடயத்தில் ஈழத்தமிழர்களுடைய விடயம் எப்படியாகும், அதற்கு இந்தியா என்ன களத்தை கையில் எடுக்கும், அல்லது நீங்கள் விளையாட்டாக இப்படிப்பட்ட கதைகளை கதைத்து கொண்டு இருக்கிறீர்களா என்கின்ற கேள்வி கணைகள் உங்கள் மனதில் எழுபலாம். இந்தியாவை பொறுத்த மட்டில் இந்தியாவின் ஒவ்வொரு நகர்வுகளுமே இராஜதந்திர நகர்வுகளாக இருக்கிறது என்பதைத்தான் அரசியலை குறித்து அறிந்தவர்களும் தெரிந்தவர்களும் சொல்கிறார்கள். இந்தியா தன்னுடைய களத்தை இப்பொழுது தயார் செய்து கொண்டிருக்கின்றது. இந்தியா எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு நகர்வுகளிலும் இலங்கை ஆட்சியாளர்கள் அலறப்போகிறார்கள் என்கின்ற தகவல் இப்பொழுது முனைப்புடன் வெளியே தெரிகிறது, அல்லது முனைப்புடன் சொல்லப்படுகிறது. நாம் அந்த மத்திய அரசோடு மிகவும் தொடர்பில் இருக்கிற ஒரு சிலரை கேட்ட பொழுது கச்சைத்தீவு விவகாரம் இந்தியா கையில் எடுத்து விட்டது என்று தான் சொல்கிறார்கள். ஆனால் அதற்கான எந்த கசிவுகளுமோ எந்த இரகசிய தகவல்களுமோ இல்லாத பட்சத்திலும் இந்தியா தெளிவாக தன்னுடைய காயை நகர்த்தி கொண்டு இருக்கிறது என்கின்ற விடயத்தை சொல்கிறார்கள். அதுபோல 13வது சட்ட திருத்தத்தை நிறுத்து அதை நிறைவேற்றுங்கள் என்கின்ற களத்தை முன்னிறுத்தி இந்தியா பயணிக்க தொடங்கும். அப்படி பயணிக்க தொடங்குகின்ற பொழுது இலங்கை பதில் சொல்லித்தான் தீர வேண்டும். இலங்கை பதில் சொல்லாத ஒரு சூழல்தான் அப்பொழுது உருவாகும். அப்படி உருவாகின்ற பட்சத்தில் இந்தியா எடுக்கக்கூடிய நகர்வுகள் தான் இலங்கைக்கு ஒரு பெரிய அழுத்தமாக மாறும். அந்த அழுத்தம் ஈழத்தமிழர்களுக்கான விடிவாக மாறும் என்று சொல்கிறார்கள். இவைகள் இப்பொழுது ஏற்புடைய களத்தில் நின்று கொண்டிருந்தாலும் அல்லது இந்த சூழல் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கிறது என்று சொன்னால் கூட இலங்கை தன்னுடைய ஒவ்வொரு நகர்வுகளிலும் இதை முறியடிப்பதற்கான வேலைகளை செய்து கொண்டு இருக்கிறது. புலம்பெயர்ந்த தமிழர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒற்றுமைகள் தான் தங்களுடைய இந்த அரசியல் வீழ்ச்சிக்கு காரணம் என்று இலங்கை நினைக்கிறது. எனவே புலம்பெயர்ந்த தமிழர்களுக்கு எதிரான களத்தை உருவாக்கவும் புலம்பெயர்ந்த தமிழர்களுக்கிடையே இருக்கக்கூடிய ஒற்றுமையை உடைப்பதற்கான களத்தை இலங்கை எடுத்திருக்கிறது. இலங்கையின் உளவு பிரிவு அதை கச்சிதமாக செய்ய தொடங்கி இருக்கிறது என்ற தகவலும் வருகிறது. அதுபோல தமிழர்களுடைய ஒற்றுமையை சிதைத்து விட்டால் நாம் இலகுவாக நம்மளுடைய காய்களை நகர்த்தலாம் என்று திட்டமிட்டு தற்போது கோத்தபய ராஜபக்சே அவர்களுடைய அரசாங்கம் அதை கையில் எடுத்திருக்கிறது. இந்த விடயத்தில் இப்பொழுது அடுக்கடுக்காக கோத்தபய ராஜபக்சே மீது குற்றச்சாட்டுகள் எழும்ப ஆரம்பித்திருக்கின்றன.
20 ஆண்டுகள் கோத்தபய ராஜபக்சேயை அசைக்க முடியாது, அவருடைய ஆட்சிதான் நிரந்தரமாக இருக்கும் என்று அவர் அரியாசனம் ஏறிய பொழுது பலதவர் கருத்துக்களை தெரிவித்தார்கள். ஆனால் இப்பொழுது ஒட்டுமொத்தமாக அவருடைய ஆட்சியின் பிம்பங்கள் கலைந்து விட்டது. அவர் இப்பொழுது இருக்கக்கூடிய அந்த தோரணைகள் அவரை சிதைத்து கொண்டு இருக்கின்றன. கோத்தபய ராஜபக்சேயின் ஆட்சி காலங்கள் எண்ணப்படுகிறது என்ற தகவல்களை நாம் சொல்லவில்லை, தேரர் சொல்லிக் கொண்டு இருக்கிறார். இலங்கை ஒரு பெரிய பேரழிவை சந்தித்து கொண்டிருக்கிறது, இலங்கை ஒரு பெரிய போரழுத்தத்தை சந்தித்து கொண்டிருக்கிறது. இதை இலங்கையின் ஆட்சியாளர்கள் உணர வேண்டும் என்கின்ற கருத்தையும் தேரர் தான் வைத்திருக்கிறார், நாம் வைக்கவில்லை. எனவே ஒட்டுமொத்தமாக இலங்கையில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே தெரிகிறது, இலங்கை ஏதோ ஒரு கோணத்தில் பயணிக்க தொடங்கி இருக்கிறது என்று. அந்த பயணம் வந்து இலங்கைக்கு ஒரு பெரிய கெட்ட பெயரையும் ஒரு பெரிய அழுத்தத்தையும் உருவாக்கும் என்பதுதான் களமாக இருக்கிறது. இந்த நேரத்தில் தான் இலங்கைக்கு எதிரான நகர்வுகளும் நகர்ந்து கொண்டு இருக்கின்றன. அந்த நகர்வுகள் ஒவ்வொன்றும் இலங்கையை ஒரு சிக்கலில் மாட்டி வைத்து கொண்டு இருக்கிறது. இப்பொழுது சீனாவிடம் இருந்து வாங்கிய சைனோஃபார்ம் என்கின்ற அந்த தடுப்பு மருந்தில் பெரிய ஊழலை கோத்தபய ராஜபக்சே செய்திருப்பதாக தகவல்கள் கசிகின்றன. மிகவும் மில்லியன் கணக்காக பணங்களை அவர்கள் கொள்ளையடித்திருப்பதாக தரவுகள் வெளியே வந்து கொண்டு இருக்கின்றன. கோத்தபய ராஜபக்சேக்கு எதிராக களங்கள் சூடுபிடிக்க தொடங்கி இருக்கின்றன. இந்த களங்கள் கோத்தபய ராஜபக்சேயை எந்த களத்தில் கொண்டு நிறுத்தும் என்பது தெரியாது. ஆனால் ஆட்சியின் காலங்கள் எண்ணப்படுகிறது என்பது மட்டுமே தெளிவான ஒரு உண்மையாக இருக்கிறது. இலங்கையை பாதுகாக்க வேண்டுமென்றால் வெளிநாடுகளுடைய அந்த முதலீடுகள், அதாவது சீனா போன்ற நாடுகளுடைய முதலீடுகள் வர வேண்டும் என்று எதிர்பார்த்தவரும் கூட இப்பொழுது சீனா எப்பொழுது வெளியேறும் என்கின்ற கேள்விக்கணைகளை வைக்க தொடங்கி இருக்கிறார்கள். இந்த கேள்விக்கணைகள் இப்பொழுது தமிழ் சமூகத்திடமிருந்து நாடாளுமன்றத்தில் ஒலிக்க தொடங்கி இருக்கிறது. இதன் எதிரொலிப்பு இலங்கையின் எதிர்கட்சிகளை சேர்ந்தவுடனும் இது பரவ தொடங்கி இருக்கிறது. களம் போய்கொண்டிருக்கின்ற வேகத்தை வைத்து பார்க்கின்ற பொழுது இலங்கை ஒரு பாரிய அழுத்தத்தில் சிக்கப்போகிறது. அது இராணுவ அழுத்தமா அல்லது வேறு எந்த அழுத்தமா என்பதுதான் கேள்விக்கணை. கண்டிப்பாக ஈழம் என்கின்ற அந்த மண்ணிற்கான மகிமை மகுடமாக சூட்டப்படும் என்பதுதான் களம். காத்திருங்கள், இன்னும் பல நல்ல தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன். உங்கள் இன்பா.